ஓம் சக்தி நலம் தரும் நவராத்திரி வழிபாடான இந்த நேரத்தில் மலைமகள், அலைமகள், கலைமகள் இந்த மூவரையும் ஒருங்கு சேர்த்து வணங்குவதற்காக அந்த அம்பாளால் கொடுக்கப்பட்ட கொடைதான் இப்பொழுது நாம் தரிசிக்கும் இந்த அற்புதமான லலிதா செல்வாம்பிகை ஆலயம். இது நம் தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் செல்லப்பிராட்டி செஞ்சியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு நடந்து சென்றால் நமக்கு காட்சி தரும் அருள்மிகு செல்வாம்பிகை ஆலயம். சோழர்கால கட்டமைப்பின் சுந்தர அடையாளங்கள் தான் அற்புதமான கோவில் அமைப்பு, கோபுர அமைப்பு. 5 நிலை ராஜ கோபுரம் என்ன மற்றும் மூலஸ்தான விமானம் என்ன, அத்தனையிலும் சோழர்கால கட்டமைப்பை, சுந்தரத்தை, அழகு நிலைகளை பார்க்க முடிகிறது. பிரகாரத்திலே சிவசக்தி, விஷ்ணு சக்தி, பிரம்மசக்தி என்று மூவரும் ஒருங்கே அமர்ந்திருக்கும் காட்சியும் அழகு. சுதை சிற்பங்களோ ஏதோ கதையை சொல்லும் சிற்பங்களாக, கதை சிற்பங்களாக நமக்கு காட்சி தருவதும் இந்த கோவிலின் தனிப்பட்ட சிறப்பாக அமைகிறது. செல்வாம்பிகை ஆலயம். செல்வம் என்றாலே அம்பாள், அம்பாள் என்றாலே செல்வம். இது இரண்டையும் தரும் ஒரு பக்தி பாலமோ நவராத்திரி வழிபாட்டிலே 3 தேவியரையும் வணங்கும் முன் விநாயக வழிபாடு. வள்ளல் பெருமான் அருமையாக பாடுவார், கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், தலைவனின் இணையடி சரணம் சரணம், சரவண பவ குக சரணம் சரணம். விநாயக பெருமானை வணங்கி கோபுரத்தையும் தரிசித்து நாம் கோவிலுக்குள் செல்லும் பொழுது அங்கு இருக்கும் ஒவ்வொரு துளியிலும் தலவரலாறுதான் நமக்கு ஒலிக்கின்றது. தசரதர் தனக்காக குழந்தை பாக்கியம் வேண்டி புத்திர காமிஷ்டி யாகம் செய்த பலன்தான், அந்த யாகத்தின் யோக பலன்தான் ராமபிரான் அவதாரம். அந்த யாகம் நடத்தியவர்தான் ரிஷ்யசிங்கர். இவர் யார்? காஷ்யப முனிவரின் மகனாம், விபாண்டக முனிவரின் மகன் ரிஷ்யசிங்கர். இவர் வணங்கிய கற்பலகை வழிபாடுதான் செஞ்சி செல்வாம்பிகையாக இன்றைக்கும் நமக்கு காட்சி தருகிறார். இந்த கோவிலின் தனித்துவ சிறப்பு சிவசக்தி, விஷ்ணு சக்தி, பிரம்மசக்தி என்ற 3 அம்பாளின் தனித்துவமான விக்கிரகங்களும் அந்த சந்நிதிகளும் இந்த கோவிலின் தனிச்சிறப்பாக அமைகின்றது. வரலாற்று பெருமையாக கற்பலகையை பிரதிஷ்டை செய்து கீழே அம்பாள் விக்கிரகம் வைக்கப்பட்டுள்ளது. ஆதிசங்கர பெருமான் காஞ்சிக்கு செல்லும் பொழுது அவருக்கு இத்தலத்தில் அம்பாள் காட்சி கொடுத்து வழி கூறியதாக கூறப்படுகிறது. அதனால் ரிஷ்யசிங்கரின் விக்கிரகமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கற்பலகையின் வடிவமைப்பினை சொல்கிறோம். மூலவராக வணங்கப்படும் அம்மன் கற்பலகை வடிவில் இருக்கிறார். ஒரு காலத்தில் கற்பலகைகளில் மந்திரங்களை எழுதி கடவுளாக வழிபட்டனர். எனவே நாம் வணங்கும் இந்த தலம் காலத்தால் மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது. வரலாற்று சிறப்பிலே கற்பலகை 4 அடி உயரமும் செவ்வக வடிவமும் கொண்டது. பலகையில் 12 சதுர கட்டங்கள் உள்ளன. இந்த கட்டங்களை சுற்றி உலக நாயகியாம் ஆதிபராசக்தியின் பீஜாட்சர மந்திரத்தின் சூட்சம எழுத்துக்கள் எல்லாம் உள்ளனவென்று புராணம் கூறுகின்றது. நடுவிலே திரிசூலம் உள்ளது. வலது மேல் பக்கத்தில் சூரியனும் இடது மேல் பக்கத்தில் சந்திரனும் பொறிக்கப்பட்டுள்ளன.
நடுநாயகமாக முப்பெரும் தேவியரின் அம்சங்களையும் ஒருங்கிணைத்து அம்மனின் திருவுருவம் விக்கிரக வடிவில் வெற்றியாய் காட்சி தருகின்றது. ஆயினும் உருவ வழிபாடு கருதி கற்பலகைக்கு கீழே 3 அடி உயரத்தில் அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவரையும் வழிபட்ட பலன் 1/3 இருக்கும் செல்வாம்பிகையை வழிபட்டால் கிடைக்கும். ஓம் ஜஹன்மாத்ருகாய வித்மஹே பரப்ரஹ்ம தத்வாய திமஹே தன்னோ லலிதா செல்வாம்பிகை பிரஜோதயா. ஓம் ஜஹன்மாத்ருகாய வித்மஹே பரப்ரஹ்ம தத்வாய திமஹே தன்னோ லலிதா செல்வாம்பிகை பிரஜோதயா. ஓம் ஜஹன்மாத்ருகாய வித்மஹே பரப்ரஹ்ம தத்வாய திமஹே தன்னோ லலிதா செல்வாம்பிகை பிரஜோதயா. ஓம் ஜஹன்மாத்ருகாய வித்மஹே பரப்ரஹ்ம தத்வாய திமஹே தன்னோ லலிதா செல்வாம்பிகை பிரஜோதயா. ஓம் ஜஹன்மாத்ருகாய வித்மஹே.